பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் சென்னை தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தயாரா தான் இருக்காங்க ஆனா தடுப்பூசி தான் இல்ல அப்படின்னு அமைச்சரான மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் மற்றும் ஹைகோர்ட் பணியாளர்களுக்கான தடுப்பூசி முகாம் இன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அரங்கத்துல தடுப்பூசி முகாம தலைமை நீதிபதி தொடங்கி வச்சிருந்தாரு இதுல தலைமை நீதிபதியான சஞ்சீவ் பானர்ஜி ஹைகோர்ட் நீதிபதிகள் அமைச்சர்கள் உட்பட பல பேரும் இதுல பங்கேற்றாங்க தடுப்பூசி முகாம்ல கலந்துகிட்டு பேசின மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம் தமிழகத்துல போதுமான தடுப்பூசிகள் இல்ல அப்படிங்கறது வருத்தத்துக்குரிய செய்தியாவே பார்க்கப்படுது தமிழகத்துல ரெண்டு லட்சம் தடுப்பூசிகள் மட்டும்தான் இப்ப கையில் இருக்கு தமிழகத்துல உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தொண்ணூறாயிரம் தடுப்பூசிகள் போடப்பட்டு சேப்பாக்கம் முதலிடத்துல இருக்கு தமிழகத்துக்கு இதுவரைக்கும் வந்த ஒன்னு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி தடுப்பூசி டோஸ்கள்ல ஒன்னு புள்ளி நாற்பத்தோரு கோடி டோஸ்கள் தான் இதுவரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கு தடுப்பூசி கையிருப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுனால சென்னையில நாப்பத்தஞ்சு இடங்கள்ல இந்த தடுப்பூசி முகாம் நிறுத்தப்பட்டிருக்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பத்தொன்பது இடங்கள்ல தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சென்னையில அஞ்சாயிரம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் மட்டுமே இப்ப கையிருப்புல இருக்கிறதுனால பல முகாம்களும் இப்ப மூடப்பட்டிருக்கு ஆரம்பத்துல தடுப்பூசி பார்த்து பயந்த மக்கள் எல்லாருமே இப்ப தடுப்பூசி போட்டுக்கலான்னு ஆர்வத்தோட வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல போற எல்லாம் தடுப்பூசி இல்லாதனால பல பேருக்கு இது ஏமாற்றமாவே அமைஞ்சிருக்கு இந்த கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த தடுப்பூசி மட்டும்தான் எல்லாருமே ஒண்ணு வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்தி தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி திருவிழாக்கள் நடத்தப்பட்டு இந்த தடுப்பூசியுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லி மக்களை ஆர்வமா வரவழைச்சாங்க ஆனாலும்

ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு தள்ளப்படுறாங்க இந்த சுச்சுவேஷன் மாறணும்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி எல்லா மக்களுக்குமே குறிச்ச நேரம் கண்டிப்பா தடுப்பூசி செலுத்தப்பட்டே ஆகணும் அப்படிங்கறதா இப்ப பல பேருடைய கோரிக்கையாவே இருந்துட்டு பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை ரேங்க் நம்பர் ஒன் யுனிவர்சிட்டி இன் இந்தியா ஃபார் ரிசர்ச் பிடெக் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க